உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி வந்து ரீசெண்டாக தான் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 16 கண்டஸ்டன்ஸோட 106 நாட்கள் நடந்த இந்த பிக் பாஸ் சீசன் 3 டைட்டில் வின்னராக முகன்றா வந்து அறிவிக்கப்பட்டார். 2வது இடத்துல சாண்டியும், 3வது இடத்துல லாஸ்லியா, அதுக்கப்புறமா ஷெரீன் வந்து 4வது இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 1 அதுக்கப்புறமா சீசன் 2 கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பிக் பாஸ் சீசன் 3 வந்து அதிகமான கவனம் வந்து கிடைச்சது. குறிப்பாக இந்த சீசன்ல ரொம்பவே ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கவின், அதுக்கப்புறமா லாஸ்லியா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க காதல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக லாஸ்லியாவுடைய அப்பா வந்த எபிசோடு எல்லாமே டிஆர்பி வந்து வேற லெவலில் அதிகரிச்சிருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு ஹைலைட்டாக அந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா லாஸ்லியா ஃபஸ்ட் டைமாக அவங்களுடைய மேரேஜ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரீசெண்டாக அவங்க கொடுத்துருந்த இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவை சேர்ந்த நான் வந்து கன்னடாவில் தான் வளர்ந்தேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது தமிழக மக்கள் வந்து எனக்கு இவ்வளவு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவனா, என்னுடைய அப்பா வந்ததுக்கப்புறமா இந்த சமூகம் வந்து அவர் எப்படி நடத்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்ன பேசினாலும் அவர் என்னுடைய அப்பா தான், அந்த உறவுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்னுடைய அப்பா பேசுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய அப்பாவுக்கு வந்து என் மேலே அதிகமான பாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேரண்ட்ஸும் லவ் மேரேஜ் பண்ணவங்க தான். அவங்க எங்ககிட்ட நிறைய வாட்டி நாங்கள் இப்படிலாம் லவ் பண்ணோம் அப்படின்றத சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அதனால் நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக என்னுடைய அப்பா வந்து ஏற்றுக்குவார் அப்படின்னும், பெற்றோருடைய சம்மந்தத்தோடு தான் என்னுடைய திருமணம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்பவே உண்மையாக இருந்திருக்கேன், அது எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்லியாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம கவின் வந்து அவங்களுடைய அம்மா, அதுக்கப்புறமா பாட்டி, இவங்க எல்லாருமே போலீஸ் கேஸில் மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்தது. பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே வந்தோடனே நம்ம கவின் வந்து முதல் வேலையாக அவங்க அம்மா, அதுக்கப்புறமா அவங்களுடைய பாட்டியை வந்து பெயிலில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா கவின் வந்து அவங்களுடைய அம்மா, அதுக்கப்புறமா பாட்டியோடு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. சரி, இப்போ நம்ம கவின், அதுக்கப்புறமா லாஸ்லியா, இவங்க ரெண்டு பேருடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 3 உங்களுடைய ஃபேவரேட்டான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.